ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிளி சமையல். நாம் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாங்க. மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் பாருங்க, ஒரு முக்கால் கிலோ மீன் வந்து நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராமு, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த முளப்பு வந்த வெங்காயம் டேஸ்ட் இருக்காதுன்னு நினச்சிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுவோங்க. நான் இதில் வந்து 2-3 நாள் செஞ்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் சரி வீடியோவுக்கும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், பூண்டு ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடரு, கொத்தமல்லி வந்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன பீஸு. இப்போ புளிங்க பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ நான் 3/4 கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், கடாயி வச்சு கடாயில் அந்த வெங்காயம் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கணுங்க, நல்லா வதக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகணும். நல்லா இது வதக்கிட்டு நம்ம அடுத்தது சேர்க்கலாம். ஜீரக மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கினோடனே நம்ம வந்து இந்த ஜீரக மிளகை வெங்காயத்தோட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இது நல்லா இன்னும் வதங்கணுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மீதி சேர்க்கலாம். பாருங்க, நல்லா இந்த ஆனியன் பூண்டு ஜீரகம் மிளகாய் எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா மணம் வருது. அது வரைக்கும் வறுத்துட்டேன். இப்போ இந்த ரெட் சில்லி பவுடரும் தனியா பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம், இதை வதக்கிக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த தனியாத்தூள் வந்து வீட்லேயே அரைக்கிறது, அப்படியே வெயிலில் காய வச்சு வறுக்கிறதெல்லாம் இல்லைங்க, அப்படியே அரைச்சிட்டு வருவேன். ரெட் சில்லி பவுடரும் அப்படி தான், மிளகாயை வந்து சிவப்பு மிளகாயை வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிட்டு வருது. அதனால் நான் வந்து லைட்டாக இதை கொஞ்சம் நல்லா வறுத்துப்பேன் சிம்மில் வச்சு. பாருங்க, நான் இதை நல்லா வறுத்துட்டேன். இப்போது நான் இதை எடுத்து வச்ச தேங்காயை நறுக்கிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 3 தக்காளி, இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு பார்க்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வானலை வச்சு வானலை காஞ்சோடனே நல்லெண்ணெய்ங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது நான் வெந்தயம் தாளிக்கிறேன். இப்போ வெந்தயம் தாளிச்சுட்டு இந்த வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொட்டி இது நல்லா வதக்கலாங்க. இது வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மற்றதை சேர்க்கலாம். இப்போ இந்த நறுக்கி வச்ச கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே அது ரெண்டாக ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கும் போது அந்த குழம்போட சேர்ந்து இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 நிமிஷம் வதங்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதோடையே வந்து இப்போ புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த புளி எடுத்து வச்சேன் இல்லைங்களா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சோடு தான் நான் எடுத்து வச்சேன். இப்போ நம்ம 3/4 கிலோ ஃபிஷ்ஷுக்கு வந்து அது போதுமான அளவு. இப்போ இந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு அப்புறம் இந்த புளி தண்ணி சேர்த்தோம்னா தண்ணி நிறையா போயிடும். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்.
இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு இது கொதிக்கட்டுங்க. இந்த மசாலா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ கல் உப்பு வந்து நான் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இது ஒரு கலை கலக்கிட்டு கொதிக்கட்டும். பாருங்க நல்லா அதை நம்ம தாளிச்சு விட்ட மசாலா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம போட்டுடலாம். நான் வந்து இது கட்லா மீன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு நம்ம இப்போ ஒரு இது ஒரு 2 நிமிஷம் ஹையில் இருக்கட்டுங்க. மீடியம் தீயில தான் நான் வச்சுருக்கேன். மீடியம் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி மூடிட்டோம்னாக்க கரெக்டாக வந்து நம்மளுக்கு சூப்பரான ஃபிஷ் குழம்பு தயாராகிடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து ஹை மீடியம் தீயில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிடலாம். இதில் சும்மா இப்போ பாருங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் இதில் தீயில் ஸ்டவ் வச்சுட்டு இப்போது ஒரு நான் 6-7 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கொதிச்சிட்ருக்கேன். இன்னொரு 2-3 நிமிஷம் இருக்கட்டுங்க. இருந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா இப்போது நம்மளோட மீனும் வெந்து அந்த குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க சிம்லேயே. நம்ம மூடி போட்டுடலாம். பாருங்கள், நான் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. எப்போவுமே மீன் குழம்பு வந்து நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு 10 o'clockக்கே வச்சிருந்துங்க. 1 மணிக்கு சாப்பிட்றோன்னா 10 o'clock வச்சு மூடி வச்சிடணும். இது வந்து மண் பாத்திரங்கிறதுனால நான் ஆஃப் பண்ணியும் அந்த ஹீட் வந்து அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா அந்த மீன் குழம்பு எல்லாம் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீனும் உடையாமல் நல்லா வெந்து குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. இப்போ இந்த மீன் குழம்பு வந்து நான் ஃபாதர் இன் லா கிட்ட கற்றுக்கிட்டேங்க. 10 இயர்ஸ் பேக்கு சூப்பராக செய்வார். என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவர் செய்கிறது. இந்த அன்னைக்கிளி சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தவறாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.